ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் வந்து வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய அடுத்த ப்ராசஸ் என்ன, எஸ்ஐ வேக்கன்சிஸ் எவ்வளவு வரப்போகுது, பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த வருடம் வருமா வராதா, எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது இதை மட்டும்தான் அப்படின்ற ஒரு மோட்டிவோட நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது என்னென்னன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களையும் நான் பகிர்ந்துக்க போகிறேன். கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லிசன் பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயில் பண்ணி சொல்லிடலாம். ஒரு சில விஷயங்களை, அதாவது இன்சிடென்ட் என்ன நடந்தது, அதில் என்னெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லலாம். கொஞ்சம் கவனிங்க, நிறுத்தி நிதானமாக வீடியோவை பாருங்கள். டக்கு 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 டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் இன்ஸ்டியூட் தரப்புலேருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஆர் சார்பு எஸ்ஐ 2024-2025 புதிய வகுப்புகள் துவங்கக்கூடிய நாள் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி, அதாவது வர புதன் இல்லாமல் அடுத்த புதன்கிழமை வந்து எங்களுடைய அகாடமியில் 3 இடத்துலையும், வேலூர், திருச்சி, விருதுநகர் 3 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டிஎன்யூஆர் சார்பு எஸ்ஐ 2024-2025 தேர்வுகளை அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள், சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு 4 பாக புத்தகங்கள் இருக்குது, விற்பனையில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி சைரன் வேட்டை டெஸ்ட் பேட்ச் வந்து துவங்கி வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. வேட்டை திட்டத்தட்ட முடிய போது அக்டோபர் மாத இறுதியில். ஸோ அதை தொடர்ந்து நவம்பரில் வந்து புதிய டெஸ்ட் பேட்ச் மீன் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துவங்க போகிறோம். ஸோ இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ் எந்த பேன்ஸ்லேருந்து உங்களுக்கு வேணும்னாலும் இந்த கீழே கொடுக்கிறதுக்கு இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எதர் பேட்சை பற்றி ஆகட்டும், இல்லை புக்ஸை பற்றி ஆகட்டும், இல்லைனா டெஸ்ட் பேட்சஸை பற்றி ஆகட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டீட்டெயில் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நமக்கு இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த சொல்லிடலாம். ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நான் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த எஸ்ஐ இது வந்து ரீரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ நிறைய சேனல்ஸ் நானும் பார்த்துருந்தேன். ஸோ எஸ்ஐ ரீரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்பொழுது நான் ஆல்ரெடி சொன்னேன், வீடியோ கட் ஆஃப் வீடியோ போடும் போதே மா கட் ஆஃப் வந்து 0.5, 0.75 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க வந்து வெளியே போயிருப்பாங்க, புதிதாக வந்து ஒரு சில பேர் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். 751 மெம்பர் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ எல்லாருமே எதையுமே நினச்சி வரி பண்ணிக்காமல் அடுத்தடுத்த கட்டமாக போங்க, அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு தகவலை பதிவு பண்ண விரும்புறது என்னன்னா, 38 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகி 38 பேர் புதுசாக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட்லேருந்து வெளியில் வர்றதே பாதி பேருக்கு வந்து ஒரு துக்கமான துயரமான சம்பவம். அதாவது ஃபைனல் லிஸ்ட்டு சார், நான் தான் சார், வேலை தான், இது இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டேன் சார், இந்த வேலை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறதுன்றதே வந்து ஒரு நடுக்கத்தை கொடுக்கும் நமக்கு மனசுக்குள்ளே. திக்கு 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 திக்குன்னு அந்த இதயம் துடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சராசரி இதய துடிப்பை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதய துடிப்பை வந்து இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் பார்க்குற வரையும், நம்ம நம்பரையோ அல்லது நம்ம பேரையோ பார்க்குற வரையும் இருக்கும். ஆனால் இந்த 38 பேர் பாவம் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய சர்க்கிள்னே சொல்லலாம், சின்னன்றது நம்ம வாழ்க்கை வாய்த்தில் சொல்லிடலாம், ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்க்கிள். ஏன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேரை பார்த்து ஊர் ஃபுல்லாக எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் நிறைய விஷயத்தை பார்த்துட்டேன், நிறைய கமிட்மெண்ட்ஸ்க்குள்ளே நான் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது இது வந்து நிஜமாக கடவுளே அவர்களுக்கு இணைத்த ஒரு பெரிய அநீதியாக தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ என்ன ஒரு விஷயம், எதுக்காக அவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு மனசை குத்துற வழியை வந்து கடவுள் கொடுத்தாரோ, ஸோ கண்டிப்பாக அந்த 38 பேருக்கு வந்து நீதின்றது வந்து மறுக்கப்பட்ட நீதியும் தக்க சமயத்தில் கிடைக்காத நீதியும் அது நீதியே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 38 பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஆறுதல் என்னென்னா, நீங்கள் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் எங்கேயோ ஒரு சில மூலையில் தான் இந்த 38 பேர் இருக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நீங்கள் கேஸை ப்ரொசீட் பண்ணுறீங்கன்னா வெல்கம் பண்ணலாம். பட் ஆனால் அதற்கான நீதி வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்க போருமானா, அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய நிலைமையும் நம்ம தமிழக அரசாங்கத்தையும் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள், ஸோ அதை மட்டுமே நம்பியிருக்காமல் அடுத்த கட்டமாக வரக்கூடிய எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகுங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கடைசி இடத்த போய் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்க்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியும், எளிமையாக போக முடியும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, வரக்கூடிய உங்களுக்குமே என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உஷாராக இனிமேல் எப்படி இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? புதிதாக 38 பேர் சேர்ந்தாங்கன்றதுனால அவங்க உங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு அது ஒரு புது வாழ்க்கையாக கிடைச்சிருக்கு, இவங்களுக்குமே ஒரு இடத்துல இழந்திருக்கீங்க, தயவு செஞ்சு அதுக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் முயற்சின்றது அது எதர் கேஸ் மூலமாக நீங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை நான் ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணுறதுனாலும் ஓகே, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை ஒரு முயற்சி பண்ணுங்க. அந்த 38 பேர் ஒருங்கிணைஞ்சு ஆனால்
யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அதனுடைய விஷயங்கள் வரவரையும் நீங்கள் அதையே நம்பி இருக்காம அடுத்த கட்டமாக சில வேலைகளையும் நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும், பார்த்து தான் ஆகணும். ஸோ ஒன்றுத்த மட்டுமே நம்ம என்ன பண்ணிட முடியாது, நம்பிட முடியாது. ஏன்னா இதுக்கு நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன், முன்ன 28 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிஇஓ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. பிஇஓ அப்படின்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ இந்த ஒரு எக்ஸாமில் இந்த அடிஷ்னல் வேகன்சிஸை வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எங்களுக்கு தெரிஞ்சவருடைய ஒருத்தருடைய வாழ்க்கையிலே, எங்கள் கூட பணியாற்றிய ஒரு நபருடைய வாழ்க்கையிலே நடந்தது. டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டால் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன், கல்வி அமைச்சருடைய மேற்படி பார்வையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. ஸோ இத்தனைக்குமே அவர் வீட்டுக்கும் சரி, சென்னைக்கும் சரி, தலைமைச் செயலகத்துக்கும் சரி, தொடர்ந்து அல்லோலப்பட்ட அந்த 28 பேரும் தமிழகத்திலிருந்து ஒன்றிணைஞ்சு அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் ஃபைனலாக அந்த 28 அடிஷனல் வேகன்சிஸ் கூட்டப்பட்டது எப்போ அப்படின்னா அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷனில். புரியுதா? சரி, சில முயற்சிகள் அந்த இடத்துல அவங்களுக்கு தோல்வியை கொடுத்துச்சு. அவர் இன்றைக்கி வேறு ஒரு ஜாப் வாங்கிட்டார். அவர் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காமல் அதுக்கு கூட போனார், எல்லாம் பண்ணார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணார்னா கோர்ட் எக்ஸாம் எழுதி அதில் ஒரு ஜாப் வாங்கிட்டு போயிட்டார் இப்போ. ஓகேவா? ஆனால் அவருக்கு அந்த வேதனை இருக்கும்ல, எத்தனை முறை தெரிஞ்சன்ற ஒரு வேதனை, ஒரு நல்ல ஜாபை விட்டுட்டுமேன்ற ஒரு வேதனை இருக்க தான் செய்யும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ முயற்சி பண்ணுங்கள். நான் யாரையுமே இங்கே டிமோட்டிவேட் பண்ண சொல்லலை, முயற்சி பண்ணுங்கள். அந்த ஒரு முயற்சிக்கான பிரதிபலன் கிடச்சிச்சின்னா நோ வே, நான் வந்து அதை சாரி நான் வந்து அதை வந்து இது பண்ணுற மாதிரி நான் நினச்சிக்காதீங்க. கரெக்ட் கிடச்சிச்சின்னா அதை நான் வந்து நினச்சி பெருமை தான் படுவேனே தவிர வருத்தெல்லாம் பட போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், அதே நேரத்தில் விட்டுறாதீங்க. அடுத்த கட்டமாக என்ன ப்ராசஸ் வந்தாலும் அதுக்கு முழு முயற்சியோடு ஈடுபடுங்க. ஏன்னா நீங்கள் வெற்றியவே தொட்டு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அடுத்த முறை வெற்றியை போய் தொட வேணாம், அது மேலே போய் சிம்மாசனம் போட்டு உட்காரவே முடியும் உங்களால். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து இனிமேல் ஏதாவது இருந்தால், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தால் அந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிரதிபலனை கடவுளும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துடுவார். ஓகேவா? ஸோ அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது எஸ்ஐ வேகன்சி. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய க்வெஸ்சன், சார் நல்ல வேகன்சிஸ் வருமா? நல்ல வேகன்சிஸ் வரும் தான் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த வருஷத்தினுடைய இயர்லேயே சொல்லிட்டோமே. ஆ, திருப்பி திருப்பி அந்த ஒரு க்வெஸ்சன். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை யார் சொன்னால் என்ன இருக்குது, எல்லாரும் வேணுமாவும் கேட்க தான் போகிறீங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், போன முறை கிட்டத்தட்ட 750 ஒரு வேகன்சி வந்துச்சு, அதுதான் இப்போ ஃபில் பண்ணியிருக்காங்க, போத் எஸ்ஐ எஸ்எஃப்ஓ எல்லாமே சேர்த்து. ஸோ அடுத்த முறை நமக்கு எஸ்எஃப்ஓ வேகன்சி குறைவாக இருந்தாலும் நமக்கு தாலுக் எஸ்ஐ மற்றும் டிஎஸ்பி எஸ்ஐ ஏஆர்எஸ்ஐனுடைய வேகன்சிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அதிகப்படியான வேகன்சிஸ் வரும்ன்றது ஆரம்பத்திலே சொன்னோம். நிறைய விஷயத்தை நிறைய பேர் நிறைய பேருடைய வாயால் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே உண்மை தானே, அதை நம்பிட்டு ஒரு அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தானே. இந்த நேரத்துலையுமே சரி வேகன்சி எவ்வளோ வரும், வேகன்சி எவ்வளோ வரும், வேகன்சி எவ்வளோ வரும், வேகன்சி எவ்வளோ வந்தாலும் உனக்கு ஒரு சீட்டு தானே கொடுக்க போகிறான். 800 வேகன்சி விடுறதுனால 800 சீட்டுமே உன்னே வச்சா ஃபில் பண்ணிட போகிறான் கிடையாது, உன்னை வச்சு ஒரு சீட் தான் ஃபில் பண்ண போகிறான். அப்போ உனக்கான அந்த ஒரு சீட் அங்கே வருதுன்றது கன்ஃபார்ம் தானே, அதை நீ வந்து நினச்சி படிக்கலாம் இல்லை. ஸோ வேகன்சிஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால சொல்லிடலாம், 800 அபோ எதிர்பார்க்கலாம் தாராளமாக இந்த முறை. 800 மேற்பட்ட வேகன்சிஸ்களை எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இப்போ தகவல் படி நம்மளுடைய கிடைச்ச ஒரு சில தகவல் படி 800 அபோ வேகன்சிஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல வேகன்சி தானே இது, இதை நினச்சிட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து ஒருத்தன் அப்படி கிளியர் பண்ணணும்னு நினச்சா அப்படி அப்படியே கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு, இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சார் உங்கள் வீடியோவை, எங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கக்கூடியவங்களுக்கான பதிலே, பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த வருடம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு பெரிய பதில் இதுதான், கேள்விக்குறி தாங்க. இந்த வருஷம் பிசி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா பிசிக்கான ஓவரால் ரிசல்ட்டு இப்போ தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் முடித்து அவங்கள ட்ரைனிங்குள்ளே இம்பார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஆர் டிசம்பர் ஆகிடும். ஓகேவா? கண்டிப்பாக எஸ்ஐ வந்து நவம்பரில் போட்டுருவாங்க ட்ரைனிங்குன்னு நினைக்கிறோம். ஸோ பிசிக்கான ட்ரைனிங் வந்து மேபி டிசம்பரில் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் டெஃபினட்டாக அடுத்த வருஷம் உங்களுக்கு பொங்கலில் தாங்க பொங்கலே ஆரம்பிக்க போகுது. ஆ, அப்போ நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் தான், பொங்கல் கழிச்சோ அல்லது பிப்ரவரி மாதமோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு ஜூனுக்குள்ளே முடிஞ்சதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது இந்த பிசியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோங்க. எங்களுக்கு வேகன்சி எவ்வளோ சார் வரும், உங்களுக்கு ஒரு நல்ல வேகன்சி ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால் அதை வந்து கொஞ்சம் நல்லா நினச்சிட்டு படிங்க. ஏன்னா 2026 நோக்கிய பயணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நான் வந்து இன்டைரக்டாக பின் பண்ணியிருக்கேன். ஸோ 2026 நோக்கிய பயணம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வேகன்சி வந்து நல்ல அளவில் தான் இருக்கும். ஓகேவா? இதை வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு எதனா எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகுமான்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது, நான் அதெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டவுட்ஸ் கிளியர் ஆச்சா? அப்போ எஸ்ஐ வேகன்சிஸ் ஒரு 800 அபோவ் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை நல்லபடியாக படிங்க. பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது, இந்த வருஷம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ப்ரிப்பரேஷன் இந்த வருஷம் தொடங்க வேணாம்னு யாரும் சொல்லலை. இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் தான் வராதுன்னு சொல்லியிருக்கோம், ப்ரிப்பரேஷனே தொடங்காத அப்படின்னு யாருமே எங்கேயுமே உங்களுக்கு சொல்ல கிடையாது. அதனால் நீங்கள் வந்து உட்காந்து படிங்க, படித்தா தான் வேலை. பாருங்கள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வேலை கிட்ட வரும். ஏன்னா எஸ்ஐ சும்மா இருக்க மாட்டாங்க.
வராங்க, அவங்க முடிச்சுட்டு நேராக பிசிக்கு வருவாங்க. அப்போ அவங்களாம் நல்லா படிச்சிருப்பாங்களா? அப்போ நீங்கள் பிசி தான் கனவாக நினச்சிட்டு இருக்கோங்க, அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு படிச்சு வைக்கணும். அதனால் படிச்சுடு, புரியுதா? வேக்கன்சி தான் வராது, ஆனால் படிக்கிறதுக்கு என்றைக்குமே இல்லைங்க. எண்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இங்கே வாங்க. ஒரு எஸ்ஐயாக இருந்தாலும் ஒரு பிசியாக இருந்தாலும் ஒரு மாணவன் பண்ண வேண்டியது இந்த மூணு விஷயத்தை. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மூணு விஷயம் இதுதான். ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் இருக்கணும். அது என்ன சார் திட்டமிட்ட பாடத்திட்ட புரிதல் அப்படின்னா, இவனுக்கு என்ன சிலபஸ் இருக்குது, எதை கேட்பாங்க எதை கேட்க மாட்டாங்கன்னு ஒரு சின்ன புரிதல் இருக்கணும். நான் பாட்டுன்னு மாணவாரியாக இதை படித்தேன், நான் அவ்வளோ படித்தேன், நான் இதை படித்தேன் சார், நான் இதை மட்டும்தான் படிச்சிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்குறதுலாம் ஒரு சில விஷயங்கள் என்ன தெரியுமா, நான் இதை மட்டும் படிச்சுட்டு சார் பாஸ் ஆகிடுவேன். நான் எப்படிப்பா பாஸ் ஆக முடியும்? ஆ, ஒரு சில ஒரு அதாவது நீ படித்தது வந்து கடலில் ஒரு சின்ன கையில தண்டியை முன்னிட்டு நான் கடலையே பிடிச்சிட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கடல் சிலபஸ்ன்றது ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறவன்றது அந்த வேலையை எடுக்கிறதுக்கு சமம். அப்படிப்பட்ட நீ ஒரு பாடத்திட்டத்தை புரியல, ஃபர்ஸ்ட் பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்காம எவன் ஒருத்தன் படிக்கிறானோ அது கண்டிப்பாக சக்ஸஸாக முடியாது. அப்போ ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இருக்கணும். ப்ராப்பர் ஸ்டடி பிளானுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்கள் டெஸ்ட் பேட்சில் கொடுத்ததை ஃபாலோ பண்ணாலே போதும். டெஸ்ட் பேட்சில் எங்கே படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக் டு ஸ்டடியே கொடுத்துருப்போம் நாங்கள் எங்கள் டெஸ்ட் பேட்சில். இதை மட்டும் ஒருத்தன் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தானா அவனுக்கு கண்டிப்பாக என்ன ஆகிடும், ஒரு திட்டமிட்டு எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாவை ஷெட்யூல் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் எப்படி படிப்பான்றத அவனுக்கே புரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ அடுத்தது டே டு டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு ரிசல்ட் வந்து இதுக்கப்புறமா வேக வேகமாக ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு 1 மந்தில் ரிசல்ட்டு, ரிசல்ட்டு வந்து 15 to 20 டேஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். அப்போ 1.5 மாதத்தில் 1 மாதம் நீ இப்படி இருப்ப, டைலமோலே இருப்ப, ஃபிசிக்கல் வருமா வராதா, கட் ஆஃப் வருமா வராதான்னுட்டு. அதிர்ஷ்டவசமாக உன் மார்க் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அடுத்த 20 நாள் ஐயோ பண்ணணுமே, ஐயோ நல்லா பண்ணணுமே, ஐயோ நல்லா பண்ணணுமே ஒரு பெரிய பாரதத்துக்கு உன் தோலில் சுமந்துக்கிட்டு, உன் தோலும் வலிச்சு எங்கள் மனசும் வலிச்சு நீயும் கடைசியில் கஷ்டப்பட்டு தான் போகிறேன். அதுக்கு தான் டே டு டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இப்போவே ரெகுலராக உன் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அன்றைக்கி வந்து உனக்கு ஃபிசிக்கல் என்னவாகாது, கஷ்டமாகாது. அப்போ படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக எதுவும் முக்கியம் டே டு டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். டெய்லியும் கொஞ்சம் ரன் பண்ணு, டெய்லியும் கொஞ்சம் ஏதாவது கைக்கு ஒர்க் அவுட் கொடு, டெய்லியும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டே இரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில். அப்போ தான் உனக்கு ஃபிசிக்கல் என்னவாக மாறாதுன்னா கஷ்டமாக மாறாது. அந்த வேலையை நீங்கள் முதல்ல முக்கியமாக பார். அப்புறம் அதிக முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுங்கன்னா, உளவியலை ஃபஸ்ட் எழுதியிருக்கும் புதறிவுக்கு முன்னாடி. ஏன் சார் புதறிவு தானே சார் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓகே எனக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி, ஆனால் உளவியல் அதில் ரொம்ப முக்கியமான கண்ணு மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் நான் எடுக்கிறேன்ற ஒரு காரணத்தினால் கிடையாது. உளவியலை எதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஈஸியாக உன்னுடைய மார்க் என்ன பண்ணணும்னா இப்படி தூக்கி விட்டுரும், புரியுதா? அப்போ படிப்படியாக ஏறுறதையும் உன்னை அழகாக தூக்கி நான் முதல் படியில் வைக்கிறதையும் அவ்வளோ ஈஸி. அப்போ உளவியல் அந்த வேலையை பண்ணும் உனக்கு. அப்போ அது எவ்வளோ ஈஸியான ஒரு செக்ஷன். மாற்றங்கள் ஏதாவது தேர்வில் நடந்துச்சுன்னா, அது உளவியலில் நடந்துச்சுன்னா இன்னும் பெருசாக இருக்கும். அதாவது அந்த தமிழ் இங்கிலீஷை தூக்கி மறுபடியும் ஜென்ரல் ஸ்டடிஸ்குள்ளே போட்டுட்டு இந்த உளவியலையே 60 questions கேட்டாங்கன்னா கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே அது மிகப்பெரிய வரப்பிரசாதம், அடித்து தூள் கிளப்பலாம் 60 questionsக்கு, ஓகேவா? ஸோ பார்ப்போம். அடுத்தது பொது அறிவு, இதுவும் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறதுன்றது இந்த 5வது ஸ்லைடில் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். பொது அறிவுன்னும் பொழுது நீங்கள் சரி அறிவியல் படிக்கிறீங்க, சமூக அறிவியல் படிக்கிறீங்க, நான் தமிழ் படித்தேன் சார், நான் 1008 படித்தேன் சார், எல்லாமே இல்லை. அதில் முக்கியமாக இதை கவர் பண்ணிங்களான்றது தான் மிகப்பெரிய க்வெஸ்சன். ஏன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் உன்னுடைய எஸ்ஐ எக்ஸாம்லேயும் உன்னுடைய பிசி எக்ஸாம்லேயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவர் யாருன்னா, இந்த பாக்ஸ் க்வெஸ்சனும் புக் பேக் க்வெஸ்சனும். ஸோ எங்களுடைய புக்கு எஸ்ஐ சேல்ஸ் புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பார்ட்டு ஒரு பாகம் புக்கு இதை ரிலேட் பண்ணி மட்டுமே இருக்கும். அதாவது அதனுடைய பாக்ஸும் புக் பேக்கை மட்டுமே. அப்போ பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ்னா ஏன் நான் பாக்ஸ் க்வெஸ்சன்ஸை அகைன் அண்ட் அகைன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்றதை நல்லா புரிஞ்சுக்கோ. எஸ்ஐயில் 20-23 கேள்விகள் எதை சார்ந்து வந்திருக்கிறது, இந்த புக் பேக்கையும் பாக்ஸ் க்வெஸ்சனையும் சார்ந்து மட்டுமே வந்திருக்கு. பிசியில் ஒரு 8-11 கேள்விகள் வந்து இந்த புக் பேக்கையும் பாக்ஸ் க்வெஸ்சன்ஸையும் நம்பி மட்டுமே வந்திருக்கு. ஏன்னா ஒரு கூற்றுகளை உருவாக்கப்படுகிறதுக்கு தேவையானது இந்த பாக்ஸும் புக் பேக்கும் தான். அப்போது பாக்ஸ் க்வெஸ்சனை வந்து சும்மா படிச்சுட்டு போயிடக்கூடாது. அதில் சொல்லப்பட்ட தகவலுக்கான காரணத்தையோ அல்லது விளக்கத்தையோ ஒருவர் மூலமாக நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு தான் நான் கிளாஸுக்கு கவனிங்க, கிளாஸுக்கு போங்க, எதனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ நம்மளாம் படித்தா அதை ஜஸ்ட் மக்கப்பு, அவங்களாம் சொல்லி கொடுத்தா அதில் என்னவாவது ஒரு காரணத்தோடு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 7ஆம் தேதி இதை வந்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ நேரம் படித்தாலும் இதை வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மறந்துடும். இது ஒரு கண்டென்ட் தான், விழிப்புணர்வு தினம். ஏன் இதை எப்போ பார்த்தாலும் டக்குன்னு ஞாபகம் வரணும், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு படித்தா எனக்குமே மறக்காது இல்லை. ஏன் நவம்பர் 7 போய் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம், கேன்சருக்கான ஒரு அவேர்னஸ் டேவா? ஏன் நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே ஏன் நவம்பர் 7 சொல்கிறோம்? காரணம் இருக்குது. சும்மா போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டே கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா நவம்பர் 7ஆம் தேதி ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி க்யூரி அவர்கள், யார் மேரி க்யூரி அவர்கள்,
இவர்கள் எப்படி இறந்தாங்கன்னு தெரியும். என்ன ரேடியத்தை கண்டுபிடிக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சின் காரணமாக புற்றுநோய் ஏற்பட்டு இறந்தார். அதுதானே உண்மை. அப்போ மேரி கியூரி அவர்கள் இறந்தது புற்றுநோயின் காரணமாக. அப்போ அவருடைய பிறந்த நாளான நவம்பர் 7 தான் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடுறாங்க. அப்போ நவம்பர் 7 தெரிஞ்சுக்கோ. உடனே அறிவியல் தேசிய அறிவியல் தினம் என்னைக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். தேசிய அறிவியல் தினம் நேஷனல் சயின்ஸ் டே என்னைக்கு பிப்ரவரி மாதம் வரக்கூடிய 28ஆம் நாள். எதுக்காகனா சர் சி வி ராமன் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. சர் சி வி ராமன் அவர்கள் பிறந்ததும் நவம்பர் 7 தான். அவரும் நவம்பர் 7 தான் பிறந்தார். அப்போ ஏன் சார் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்கன்னா அவருடைய கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்க பெற்ற நாள், இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்ற நாள். அந்த நோபல் பரிசை பெற்ற அந்த ஒரு நாளுக்கு அவர்களுடைய கண்டுபிடிப்பு தான் உறவுச்சு. அதை கண்டுபிடிச்ச அந்த ஒரு நாள், அந்த நோபல் பரிசை பெற்று கொடுத்த அந்த ஒரு நாளை வந்து என்ன பண்ணாங்கன்னா தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடினாங்க. மறக்கக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்தை கான்செப்டாக நீ லிங்க் பண்ணிக்கிட்டேன்னா என்றைக்குமே மறக்காது. படித்தது 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சொல்லும் போது, புரிஞ்சுதா? அதனால தான் படி, புரிந்து படி, தெளிந்து படி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ பாக்ஸ் க்வெஸ்சனையும் புக் பேக் க்வெஸ்சனையும் படிக்காதவங்க கூட தயவு செஞ்சு அதை படித்து வச்சுட்டு, ஏன்னா அது நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது நம்மளுடைய எக்ஸாம்ஸில். ஸோ இதுக்கப்புறம் ஜிஎஸ் எப்படி படிக்கணும், சைக்காலஜி எப்படி படிக்கணும்னு ஆல்ரெடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்காக வரப்போகுது. ஸோ புக்கை பற்றின டீட்டெயில் வீடியோ, நீங்கள் 4 பாக புத்தகங்கள்னு சொன்னீங்களா, அது எப்படி சார் இருக்கும், நாங்கள் எப்படி சார் டெஸ்ட் பேட்சுக்கு ஷெடியூல் போட்டு நான் படிக்கிறது, எல்லாமே நிறைய விஷயங்கள் கேட்பீங்க. ஸோ ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ஒரு விஷயமா நான் ரிவீல் பண்ணுறேன், நீங்களும் அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இனிமே நம்மளுடைய எஸ்ஐ திருவிழா ஆரம்பமாகிடுச்சு. இதுக்கப்புறம் படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கணும், அதுதாங்க உங்களுக்கான வேலை. ஸோ நடத்துறது எங்களுடைய வேலை. தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள், தொடர்ந்து முன்னேறுங்க, ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி, வணக்கம்.